பட்டாபிஷேகம் நிறுத்தணும்னு சொன்னான். உடனே ரங்கன் ஸ்ரீ இவ்வளவு தூரம் பிரார்த்திக்கிற பண்றேன்னு சொன்னான். ராமன் பகவான் ஸ்வயம் மனுஷனா வந்தாலும் அவனுக்கும் கதி அர்ச்சாவதார மூர்த்தி தான். ஏராமைய விட்டு காக்கை பின் ஒருவரும் திருமதி மனம் சொல்ற மாதிரி எனக்கு வேற கதி இல்லை, கதையை தப்பல அர்ச்சாவதார மூர்த்தி ஒன்று தான் நமக்கு சாஸ்வதமான பலம். வேற பலம் இல்லை கலியுகத்தில். அந்த சமயத்துல இந்த மாதிரி ரங்கனும் ராமனும் பேசிட்டு இருக்க சமயத்துல கைகேயும் தசரதும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்திதியில தசரதன் பார்த்தா கைகேயி காலிலேயே விழுந்துட்டார், காலை பிடிச்சுட்டார். அம்மா என்ன வேணாலும் காட்டுக்கு போச்சுடும், நான் போயிடுறேன், ராமன் இருக்கட்டும் வண்டி போடாத, உனக்கு வேணாம் பிள்ளைக்கு பலரை கூட ராஜ்யப்பட்ட விஷயம் பண்ணி வச்சுடுறேன், ராமன் மட்டும் காட்டுக்கு அனுப்ப வேண்டாம் நீ குழந்தைன்னு இவன் செஞ்சுற சமயத்தை கொஞ்சம் கைகேயி மனசு அப்படி இறங்கிட்டு அச்சோச்சோ இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி 24 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண அந்த தசரதரே காலில் விழுந்துட்டாரே இவள் மனசு இறக்கிறதாம். அந்த சமயத்துல ராமன் ரங்கனுடைய காலை பிடிச்சிருக்கான், என்ன வந்துவீரோ ஏற்று எனக்கு தெரியாது, எங்கேயாவது ஏதான ஏதாவது வந்துடப்படாது, தயவு செய்து எப்படியாவது இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும். ரங்கனுடைய காலை ராமன் பிடிச்சதுனால கைகேயி காலை தசரதன் பிடிச்சு செல்லுபடி ஆகலேன்னு தெரியாது. உடனே ரங்கன் ரொம்ப தீர்க்க ஆலோசனை பண்ணி இந்த கூலியை செலக்ட் பண்ணார். அவளை அழகா இரண்டா கூலியை செலக்ட் பண்ணாருன்னா அவள் எந்த தேசம்னு தெரியுது. வியாக்கியானம் சொல்றாள் தீவா, ஏன்னா ஒரு தேசம்தான் அவளுடைய குணத்தையும் வாழ்க்கையும் மனசையும் அவளுடையதான நெறிமுறைகளையும் நிரூபணம் பண்றது. ஒரு அயோத்தியில பிறந்திருந்தா ராமனுக்கு எதிர்க்க நிற்பாளா? எங்கேயோ பிறந்தா எங்கேயோ வளர்ந்தா கையெழுத்தை வந்து சேர்ந்து துவைச்சுட்டா, அதனால இவளை சுலபமா மயக்கலாம்னு சொல்லி கூலியை வச்சுட்டு ரங்கன் காரியத்தை சாதிச்சதாக பெரியவாச்சான் பாகிஸ்தான்கார மாதிரி நவபாடுக்கு தேவையானு கடந்தாலும் திரும்ப 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 வரா இல்லையா, இந்த தேசம் திரும்ப அடிக்கணும்னு தோணலையே, சரி நவபாடு பொறுமையா இருக்கணும் சமாதானம் சமாதானமே இதுதான் இந்த தேசத்துடைய பாரம்பரியம் பலம். அவ்வளவு அழகான கலாச்சாரம் பண்பா அந்த மாதிரி இந்த ராமன் ரங்கனத்தை பிரார்த்திச்சிருந்துதான் அதி விசேஷமா ஆச்சரியமா அற்புதமா 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனத்தை விட்டுட்டு ஜோரா வனவாசம் பண்றேன். எல்லாரும் கைகேயை சுத்துவோம். நிஜமாக பகு உத்தமமான பக்தை யாருன்னா கைகேயன்தான். எல்லாரும் கைகேயை தப்பாவே நினைச்சுட்டு இருக்கோம், நன்னா கவனிச்சு பாருங்க. இத்தனை பேர் சாபம் இருக்கிற அத்தனை பேர் திட்டா, ஆனா ராமனுடைய பட்டாபிஷத்தை கண்கூட பார்த்ததே அப்படின்னா அவளுக்கு நன்னா தெரியும் ராமன் காட்டுக்கு போகணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். அதனால தன் பேரை கெடுத்துண்டாவது ராமனுடைய கைங்கரியத்தை பண்ணணும்னு ஒரு பக்தி. நம்ம எல்லாம் பக்தி பண்றது பேர் சம்பாதிக்கிறது, இந்த பக்தி பண்ணது அத்தனை பேர் நம்ம தூஷணம் பண்ணணும். ராமன் முகக்கணம்னு ஒரு கைங்கரியம் பண்ணணும், அதனால தசரதன் கூட அனுபவிக்க முடியல. ராம பட்டாபிஷேகத்தை இவன் அனுபவிச்சான். கேட்டதான் கேட்டா பர்மனண்டா காப்பாற்றணும்னு கேட்கறதுனால 14 வருஷம் கணக்கு அவருக்கு தெரியும். 14 வருஷத்துல ராமநாதன் எல்லாம் முடிஞ்சு பகவான் தாயாரோட சசங்கம் எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறான். அதனால போயிட்டு வரணும்னு அனுப்பினதாகத்தான் பிரியவாழ் ராஜ்யம். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். எல்லாத்தையும் விட்டு ஏ ராமான கதின்னு வந்து விழுந்த உடனே சக்ருதேவ பிரபன்னாய தவா ஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேவியோ ததாமி ஏ தந்திரதம் மமையா சொல்லுவாங்க. ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் சொல்லியாச்சிருந்தால அவனுக்கு சகல விதமான பூதங்களும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய ரதம். விபீஷணனுக்கு வந்த உடனே ராஜ்ய பட்டாபிஷம் கொடுத்தான். இவனுக்கே பட்டாபிஷம் தொடர்பு நிற்கிறது. கருணாசாக மனத்திற்கு நீ பாடவும் என்ன ராமா 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 அத்தனை சிரேஷ்டமாக சகசரநாமம் கூட ஜபிக்க முடியலே கேரோபாயுணான் இவ கேட்க உடனே அவன் என்ன சொல்லிட்டார், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. 3 ராமாசம் சேசனாமத்துக்கு சமானம் தீர்னு சொல்லிட்டான். ரொம்ப சிரேஷ்டம் ராமன், அதி விசேஷமானவன், ஆச்சரியமாயான், அதி அற்புதமானவன். ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. 14,000 ராட்சசர்களும் தனி ஒருத்தனான் நின்று ஜோர யுத்தம் பண்ணானே எம்பெருமான். நான் நினைச்சேன்னா ஒரு சந்த உலகத்தையே புரட்டி போட்டுடுவேன்னு சொன்னானாச்சு ராமச்சந்திரமூர்த்தி. தோல் கண்டா தோளே கண்டா தொழிலாளர் கமல அன்ன தாள் கண்டா தாளே கண்டா தடக்கை கண்டாறு மக்தே வாழ் கொண்ட கண்ணா யாரே வடிவினை முடிய கண்டா ராம அடவை யாரால் வர்ணிக்க முடியும். வடுவூர் ராம பார்த்தாலே மனசு என்னமோ கண்டாச்சு. அர்ச்சாவதார மூர்த்தி ராமனே இந்த பாடுபடுத்துறான்னா பிரத்யக்ஷதை என்ன பாடுபடுத்திருப்பார்.
அவ்வளவு சனத்து சூர்படகை கேட்டால் கூட சத்தியத்தை பேசும்படியான ஒரு சனத்து. யார் நீ? நான் எங்கள் அப்பாவுடைய பிள்ளை தசரதன், அவருடைய பிள்ளை நான், மூத்த பிள்ளை, காட்டுக்கு வந்திருப்பாய் என் தம்பி. இத்தனையே ரத்மாரீசன் அடிக்கிறது இஸ்லாமித்த யாக சம்ரக்ஷணம் கால் வண்ணம் அங்கே கண்டேன் நம்பழகா சொல்றேன். இதெல்லாம் அர்த்தமே ஏதோ சினிமா பசங்க நடிச்சுருக்கோம். கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன். கம்பனுடைய வார்த்தை விஸ்வாமித்ரர் ராமன் வந்து அகலிகைக்கு சாவரி மோசனை கொடுத்தவனே, அப்பா மை வண்ணத்து அரக்கி போலி மழை வண்ணத்து அண்ணரே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன். அங்க உன்னுடைய கை குஜபலத்தை பார்த்துட்டேன், இதனுடைய திருவடி துணி பலத்தை பார்த்துட்டேன். ஏறான கொஞ்சும்படியான ஊரான் ராமா 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 காசிய ரக்கரவாளுக்கு முக்கினா சிவபெருமான் கூட அவ காதல் போய் ராமா 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 ராமதாரகத்தை உபதேசம் பண்ணும்படியான ஒரு ராமன். சதகோடி ஸ்லோகம் இருந்தது ராமாயணத்துக்கு, 100 கோடி ஸ்லோகம். பிரம்ம ஆனந்தமா அவரே பிரவசனம் பண்ணிருந்தார். அந்த பிரம்ம சபையில ஒரு சந்தர்ப்பத்துல வைகுண்டத்தில் இருக்கவாள்லாம் வந்துட்டா, ஆச்சரியமா கைலாசத்தில் இருக்க இருந்தவா வந்தா, பிரம்மலோகத்தில் இருக்கவாள்லாம் உட்காந்து பிரவசனம் எல்லாம் வந்தா. அத்தனை பேரும் மனசு உருகி போயிட்டா, ஆஹா நன்னா இருக்கே கணத்தான் குடும்பங்களை நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறோம்னு அவன் இருக்கிறத ஒரு கிரந்தம் எல்லாரும் கேட்கிறான். சரின்னு சொல்லிட்டு 3 பங்கா போடலாம்னு முடிவு பண்ணிட்டான். யார் பங்கு போடணும்னு முடிவு பண்ணான். கடத்தில சிவன் மாசம் நான் பங்கு போடுறேன்னுட்டான். 100 கோடி ஸ்லோகத்தை அழகாக பங்கு போடுறான். முதல்ல ஜோரா 33 கோடியா போனா பிடிக்கிறார், மீதி 1 கோடி மிச்சம். அது 33 லட்சமா பிடிக்கிறார், மீதி 1 லட்சம் மிச்சம். அது 33,000 பிடிக்கிறார், அது 1,000 மிச்சம். அதுல மீதி 3,000 பிடிக்கிறார். இப்படி பிரச்சனையே வரும்போது கடைசியில மொத்த ஸ்லோகம் மிஞ்சு போயிடும். என்ன பண்றது, அதையும் பிரிக்கணும்னு சொல்லலாம். எல்லாம் அதில் பார்த்தா 32 அக்ஷரம் இருக்கு, ஆளுக்கு 10 அக்ஷரம் மிச்சாச்சு. இது 2 அக்ஷரம் மிஞ்சி போயிடும். உடனே பார்த்தா 2 அக்ஷரத்தை யாரு கொடுக்கறது? பிரம்மதேவர்களுடைய சபை கொடுக்கறதா, வைகுண்டத்துக்கு கொடுக்கறதா, கைலாயத்துக்கு கொடுக்கறதான்னு தெரியலாம். பசுவோர் நம்ம பாவமா பார்த்தாலும் பிரம்மதேவர்கள் 2 அக்ஷரம் நான் வச்சுக்கணும், யாருக்கும் தரமாட்டேன், அதெல்லாம் கஷ்டப்பட்டு பிரிச்சுக்கானே அப்படின்னா சரியும்டா. என்னடா அதான் ராமான 2 அக்ஷரம் அதை எடுத்து நேரம் காசி கூறியிருந்தா. அத்தனை சிரேஷ்டமான ஒரு ராம, விசேஷமான ராமன், ஆச்சரியமான ராமன், மனுஷனாகவே இருந்த ஒரு ராமன், ராமா ராமா ராமன், கௌசல்ய ஆனந்த வர்தனான ஒரு ராமன், தசரத ராமன், சீதாராமன், கோதண்ட ராமன், கிருஷ்ண லக்ஷ்மண பூர்வஜ ஆச்சரியமான ஆஞ்சநேயர் உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு ராமன், அதி விசேஷமான ராமன். அந்த ராம விஷயத்தையும் பூர்ணமாக வர்ணிச்சுட்டார் சுகபிரம்ம மகேஷ். பரிஷத்து கண்கள் ஆனந்த பாஷம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். தான் இருக்கு சுகமாகத்தான் இருக்கு. இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு கிருஷ்ணதான், அது ஒரு தனி குறும்பு தான். கிருஷ்ணனால ஒரு குதூகலம் வரது, எங்கேதோ உள்ள நம்ம வஸ்து அப்படிதான். ராமன்னா சக்கரவர்த்தி திருமகன் ஒரு தூரம் பெரியவர், அது தர்மாத்மா நமக்கு அவர் ரொம்ப சொன்னா நமக்கு தர்மம் ரொம்ப. அதனால ராமன் கோவில் போகிறதா கொஞ்சம் பயம்தான். அவர் ரொம்ப சக்கரவர்த்தி, சத்தியம் நியாயம் நீதி நேர்மை நம்மளையும் காட்டு கணக்கிடுவாரோ சொல்லி பயம் இல்லாம ஏற்கனவே காட்டு வந்தால் வாங்கி நடக்கும். இதனால தனியாக அனுப்பிட்டு ஒரு நேரம் பயம். அதனால ஏற்கனவே ஆட்டை எல்லாருமே ஒன்றும் அப்படியே சட்ட ஓடிட்டுலாம் ஓடிட்டு இருக்கும். மொத்தம் ஒன்றும் கிடையாது. இதில் அவா பண்ணி வடங்க எடுக்கா பம்பா பண்ணு. அதனால என்னதான் இருந்தாலும் இந்த கலியுகத்துக்கு இந்த பொய் நம்பிதான் அவசியம். ஏன்னா நமக்கு நம்பி சுலபமா வரதுலேருந்து மூச்சமைக்கிறது, லீவு போடுறதுலேருந்து ஸ்கூலுக்கு லீவு சொல்றதுலேருந்து வைத்த வழிகள் எல்லாம் பொய் ஜோரா. நமக்கு பொய்யல் தான் சரி, பொய்யல் இருந்தால்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லடி கஷ்டம். ஏன்னா பொய் எப்படியெல்லாம் சொன்னாலும் நம்ம டெய்லி கொடுக்கறதே அவங்க என்ன பொய்யை சொன்னாலும் அதை மாற்றக்கூடிய ஒருத்தன் தான். எல்லா பொய்கள் குறைப்பாங்க, சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பொய் விஷயம். இந்த பொய்க்கு என்னடா பிரயோஜனம் கேட்டால் அதெல்லாம் அது பொய்யே பிரயோஜனம் தான் சொல்லக்கூடிய ஒரு பொய் நம்ம. அப்படி ஒரு பொய்யன் பார்த்தம் பரிசுத்தம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தான். 9 ஸ்கந்தம் ஓட்டுற வரைக்கும் பொறுமையாக சரி 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 கேட்டுட்டே வந்தான். அப்போ பார்த்தா சுகபிரம் மகிழ்ச்சி, அதே கொஞ்சம் தகவலும் திருவாய் மொழியா
ஹரிகதை சித்திரத்திலையும் சிலாரூபங்களையும் புஸ்தகத்தையும் காட்டி கொடுக்கணும். ஆனா சத்குரு ஹதயத்துக்குள்ளேயே காட்டி கொடுக்கிறார். இந்த கிருஷ்ண யாரும் தூக்கிட்டு போக முடியாது, தூக்கிட்டு போக முடியாது, கொள்ளையடிச்சுட்டு போக முடியாது, கடன் கொடுக்கவும் முடியாது, கடன் வாங்க முடியாது. அந்த கிருஷ்ணன் ஜகசிருஷ்டி நம்ம வைத்தியம் ஜகசக்தி வித்தியாசம் பார்க்க வரணும். சுகம் தொழில வரணும்னா கிருஷ்ண கதை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. தத்துவம் விசாரம் வேதாந்தம் ஒண்ணும் இருக்கக்கூடாது. குதூகலமா நல்லா கோலாகலமா சிரிச்சு அனுபவிச்சு அச்சோ நல்லா இருக்கே அப்படின்னு உள்ளம் புதுகளிக்கும்படியான ஒரு லீல கிருஷ்ண லீலம் தான் கிடையாது. குறுந்தன் பெரியன் கருப்பன் அழகன் அதிரூபன் சௌந்தர்யம் படுத்தல் கிடையாது. அப்படி ஒரு கிருஷ்ண விஷயத்தை சொல்லுங்களோடு இவன் சொல்ல கிருஷ்ணஸ்வரூபமாகிய சுகபிரம்மன் சொல்ல அப்பா குழந்தை உக்ரசேன மகாராஜா இருந்தார், சூரசேன மகாராஜா இருந்தார், சொல்ற சுதேவர் இருந்தார், ஆச்சரியமா கம்சன் இருந்தார், அவருடைய சித்தப்பா பொண்ணு தேவகன், அவருடைய பொண்ணுதான் தேவகி, ரொம்ப அழகா வாசலட்சுமி இருந்தான், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது வசுதேவருக்கும் தேவகிக்குமாக அழகா காது கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா கேட்டான். கிருஷ்ணகிரி கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பரோ காது கொடுத்து கிருஷ்ண விஷயம் படிக்கணும்னா ராம விஷயம் பாராயணம் பண்ணலாம். ராமாயணம் கிருஷ்ண விஷயம் படிக்கலாம் கேட்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த மாதிரி அழகா சொன்ன வசுதேவர் தேவி கல்யாணம் ஆச்சுடா, பெரிய சீர்சனத்திலாம் கொடுத்தா தேவகன் அழகா எடுத்து நம்ம கலந்து நான் உட்காந்து உடனே கம்சன் பார்த்தா இல்லா ஏ ரத சாரதி கீழே இறங்கு, என் தலைக்கு நான் தான் ரதம் ஓட்டுவேன். உடனே தேவி வச்சாங்க என்ன போல வந்தோம் என்ன வந்து எல்லாரும் லோகத்தை மோசமானவன் அப்படின்லாம் சொல்றாளே சீச்சி தப்பா முடிஞ்சுட்டான் அப்படின்னு நினைச்சு இவதான் தப்பா முடிஞ்சுட்டான். அழகா ரதத்தை உட்கார்ந்தான் ஜோர ரதம் தழிந்து வசுதேவர் ஆனந்தான் இருந்தான் மனதுக்கு அப்படியே ஹரி ஸ்மரண ஹரி 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 ஸ்மரண பாதி வேளை பழிந்து கபதி பிரக்ரஹினம் கம்சா பாபாஷா அசரீரி பாக எங்கேதோ ஒரு அசரீரி சப்தம் அசரீரின்னா சரீரம் இல்லாம வரக்கூடிய சப்தத்துக்கு பேர் அசரீரி. அந்த மாதிரி அசரீரி சப்தம் வந்துட்டு ஆகாசவாணியா வந்து எட்டாவது குழந்தைக்கு தேவகி இருந்தாதானே கஷ்டப்படுத்துதான் உலகத்துடைய பந்தத்துடைய
உண்மையான ரகசியம் கண்டதோடு பட்டதல்லால் காதல் பற்ற யாரும் இல்லை. அவளுடைய சேலம் பாதிக்காத வரைக்கும் பந்துதான், சகோதரன் தான், சகோதரி தான், கணவன் தான், மனைவி தான், குழந்தை தான், அம்மா தான், அப்பா தான், நண்பன் தான். சேலம் பாதிச்சதோ அடுத்த க்ஷணமே நீரோதான் சந்தேகமே. அந்த மாதிரி இந்த கம்சன் பார்த்தா தங்கையா இருந்தாலும் என்ன என் உயிர் போகிறதுக்கு இவள் காரணமா இருக்கிற அவளை வெட்டி போடலாம், தப்பில்லை, தர்மம்னு நினைச்சுட்டான். உடனே கத்தி எடுத்தா அவள் தலைமுடிய பிடிச்சா நட்சத்திர கையை ஓங்கிட்டான். நடக்கூடிய காரியங்களா ஆத்மாவ பகவத் அதீனமா போட்டு அப்புறம் நீ கவலையே பண்ணா சரீரம் தனியா ஆத்மா தீனம் அவர்களா சொல்லி போடும். அந்த மாதிரி அசுரவே பிரபு இருக்கான், அவனுக்கு தெரியுமே பிரகாரம் எப்பவானா என்ன பண்ணுமே அவனுக்கு தெரியும். உடனே கம்சம் பார்த்தோம், அப்பா நீ உத்தமனாச்சு, நீ நல்லவனாச்சு, நல்லவனாச்சு, வீரனாச்சு, இறைவகி உங்களுக்கு குழந்தைக்கு சமாளம் சிறுபன் தவிர இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இவ்வளவே வதம் பண்ணலாமா, ஸ்திரீகளை வதம் பண்ணப்படாது சாஸ்திரம், உனக்கு என்ன தெரியுது, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அதனால விட்டுடு விட்டுடுப்பா. தத்துவம் எல்லாம் கேட்கும்போது நன்னாதான் பிராக்டிக்கா ஒத்து வரவே வராது, கஷ்டம் தான். அகம் ஆத்மா அகம் ஆத்மா நினைக்கலாம், அகம் ஆத்மா பாரம சித்திகள் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எல்லாம் சொன்னார், ஒண்ணு எடுபடல. கடைசியில பார்த்தா பகவத் தியானம் பண்ணாரே கிருஷ்ணா எனக்கு தெரியல, இவளை காப்பாற்ற வேண்டியது உன் தர்மம், நீ என்கிட்ட கொடுத்துருக்க, நான் என்ன பண்ணி இவளை காப்பாற்ற, நீயே வழி ஒன்று உள்ளது நாம சொன்னேன். கம்சன் நிஜமாவே முட்டாள் தான், அசரீ சப்தம் வேற சொல்றது, இவளுக்கு பறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை இவளை கொள்ளணும்னு சொல்லணும். அப்பொழுதே கன்ஃபார்மா இவன் உயிரோட அதுக்கப்புறம் குழந்தை வேஸ்ட் பண்றது முட்டாள் தான், அதோட எட்டு குழந்தை வரும்போது கேரண்டி வர கிடைச்சு. அது பேர் இந்த ஜோசிய கம்மி பார்ப்பா, அவனுக்கு நல்லா இருக்கு, கஷ்டம் நல்லா தான் நம்ம பக்கம் வருவான்னு அவனுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் யாரும் போனோம் அப்போ யாராவது அவனுடைய சுவை தூரத்தை இருக்கேன். ஜோசியா புத்தம் சொல்லுங்க, அர்த்தம் இல்லை ஜோசியா விஷயத்துல சொல்லு, உடனே அவன் சொல்லுவாள் ஒரு 4 வருஷம் கஷ்டம் தான், உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டாமா, 4 வருஷம் லைஃப் டைம் இருக்கு கேரண்டி கிடைச்சிருக்கோம். ஆனால் உட்காந்து இருந்துருக்கோம், ஐயோ 4 வருஷம் வராத மாதிரி பண்ணுறது, 4 வருஷம் உயிரோடு இருக்க போறோம்னு ஒரு காரணம் கிடைச்சு விட்டு, 4 வருஷம் நிச்சயமா இருக்க போறோம், அழகா நாம சொல்லணும்னா போக மாட்டேங்குது. பாருக்கு இப்படி பார்த்துட்டு எல்லாம் இப்படியே பார்த்துட்டு 4 வருஷம் கஷ்டப்பட போறோம்னா நிச்சயமா 4 வருஷம் இருக்க போறோம், இப்போது என் மரணம் கிடையாதுன்னு கேரண்டி கிடைச்சு அழகா 4 வருஷம் நாம சொல்லி மோசத்தே அடைஞ்சிருந்தா 7 நாளே இப்படி மோசமாக இருக்கணும். தெரியுமா பகவான் விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி கம்சன் முட்டாளா இருக்கான், அதனால ஒரு ரெட்டை வைட்டான் இப்படி எல்லாம் சொன்னார் கடக்கல. கடைசியில் பகவத் தியானம் பண்ண பகவான் சொல்லிட்டா குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிடு, அவ்வளோதான் ஒரே கையை கூப்பிட்டா பறக்கிற குழந்தை எல்லாம் கிட்ட கொடுத்துடுறேன். ஏழைக்கு நிற்கிறேன் கொடுமையா இருக்கு, இப்போ தான் கல்யாணமா இருக்கு, எதுக்கு குழந்தை சொல்ல அனுபவிச்சவே இல்லை, தன் குழந்தைன்னு ஒரு சுவாதீனம் இருக்கு, அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி இவரை சொல்றா பறக்கிற குழந்தை அவளை கொடுக்குறேன். கம்சன் பார்த்தது நல்லா இருக்கு, சரியை விட்டுவிட்டான், அழகா கொண்டு போய் விட்டுவிட்டான், ஏழை கதறி கதறி அழகா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்க நியாயம்னு கேட்டான். உடனே வசதி அவர் சொன்னார், அவன் கையினால்தான் நம்ம குழந்தைகள் அழிகணும்னு விதி இருந்தால் அதை மாற்ற முடியாது, அதே போல நம்ம குழந்தையால அவன் விதி முடியணும்னு இருந்தால் அதை மாற்ற அவனாலையும் முடியாது, மனசை போட்டு அரடிக்காது. பகவான் நான் சொல்லு பகவான் இருக்கான், இந்த அசரீர சப்தம் பகவானுக்கு தெரியாம ஒன்று வரலையே, உனக்கு எனக்கும் கல்யாணம் பகவானுக்கு தெரியாம ஒன்று நடக்கலையே, கம்சன் இந்த மாதிரி பண்ணவரும் பகவானுக்கு தெரியாதா, இப்போ ஒரு கழுத்து வரைக்கும் அந்த கத்தியிலேருந்து காப்பாத்தினாலே, அந்த மாதிரி எல்லாத்தையும் அடுத்துவா, நீயே மனசை போட்டு குழப்பிக்கிற, பகவத் தியானம் பண்ணு, பகவன் நாம ஜபம் சொல்லுங்க. அவரே தேவி கொஞ்சம் மன சமாதானமா அழக முதல் கர்ப்பம் தரிச்சா குழந்தையும் கலந்தது. கம்சன் அதை பத்தி கவலையே படலை, ஏன்னா வசுதேவருடைய சத்தியத்துல அவனுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம், சத்தியத்துல யாரா இருந்தால் தலை வணங்கித்தான். உடனே வசுதேவர் பார்த்தார் பிறந்த குழந்தை கீர்த்திமான் பேர் வச்சுட்டார், நிஜமாக கீர்த்திமான் கிருஷ்ணனுக்கு மூத்தண்ணான்னு பேர் வச்சுட்டார். அவன் பாக்கியம் 5 நிமிஷம் அல்பாயு வந்தாலும் மூத்தன் ஒருத்தர் இருந்தா பிறந்தவனே போயிடாமல் சொல்றேன், அம்மா 10 குழந்தையோட இருந்தா 5 தங்கலை தான், 6வது தான் நான் வளர்ந்தேன், 3 அண்ணா 2 அக்காலாம் சொல்லுவோம், நமக்கு அது சம்பந்தமே பாதிப்பு கூட கிடையாது, ஆனால் அந்த ஸ்நேகம் இருக்கணும், அந்த மாதிரி இது ஒரு பாக்கியம், கீர்த்திமான ஒரு பேர் வச்சுக்கிறார்.
அழகா தேவகி பாத முதல் கலப்பிரசவம் என்ன வழி இருக்கு, கர்ப்பத்தை சுமக்கிற வழி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, 10 மாசம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, இப்படி திரும்பி அப்படி திரும்பி, பிடிச்ச மாதிரி ஆகாரம் சாப்பிட முடியாம, பிடிச்ச மாதிரி ஓட முடியாம, எவ்வளவு சிரமங்கள் தாயாரம் அனுபவிக்கிறாள், தன் சொல்லி தந்த பாடு படுத்திக்கிறாள், 10 மாசம் இந்த குழந்தைய சுமக்கிறதுக்காக அதான் தாயார் குழந்தை ஏற்ற சொல்றோம். அந்த மாதிரி பிறந்த குழந்தைய தாய்ப்பால் கொடுக்க கூட இவள் முடியலையா, ஏன்னா அவருடைய விதி அப்படி இருக்கு, கிருஷ்ணன் தாய்ப்பால் பிடிச்சவர்கள் குடிச்சாதே நல்ல கதி கிடைக்கும் ஒரு விதி இருக்கு, அதனால தாய்ப்பால் கூட கொடுக்கல, பிறந்த உடனே குழந்தை எப்படி இருக்காளா தேடா அப்படின்னு சொன்னாங்க. வசதியாக சிரிச்சா கம்சனுக்கு விழுந்தா இருக்கான்னு சொல்லிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டா அவள் கதை எடுத்துட்டு போகலாமா என்னடா ரொம்ப சாத்தியம் சொன்னா, அதெல்லாம் அடுத்த கதை எதுக்காக சத்தியத்தை விடமாட்டேன், சத்தியத்துக்காக எதை வேணா விடுங்க, சத்தியத்தை விட மாட்டேன்டா. குழந்தை எடுத்துட்டா நேர கம்சனுடைய அரண்மனைக்கு போயிட்டான், கம்சன் பார்த்தா நடிக்க போயிட்டான், அவ்வளவு பெரிய சத்தியமா நடிக்க போயிட்டான், உடனே வசதியாக பார்த்து சொன்னான், இந்த குழந்தைனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, எட்டாவது குழந்தையதான் சொல்லியிருக்கு, அதனால நீ எனக்கு அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடுங்கோடு கம்சன் அனுப்பி வச்சுட்டான். இவர் இந்த பக்கம் போனாலோ இல்லை அந்த பக்கம் நாலு போயிருப்பா, இதாவது காத்துக்கணும் இந்த பக்கம் வந்துருப்பா. மகாபாவிட சகமா கட்டிச்சார், என்ன பகவன் நாம சங்கீர்த்தனத்துடைய பிரத்யேக பலம் அது, அந்த மாதிரி ஆச்சரியமா அதி விசேஷமா அத்தமா இவர் எடுத்துட்டு போனாலும் இவர் வந்துட்டா. நான் அவரது மகிழ்ச்சி கம்சனை பார்த்தார், என்ன கம்சா இன்னைக்கு ஒரு முகம் பிரகாசமா இல்லையே, நமக்கே ஒண்ணு வேண்டா நல்லா இருக்கான் காத்தா இருக்காங்க, யாராவது என்ன உடம்பு சரியில்லை முகம் ஒரு மாதிரி நான் போச்சு, அதான் இவர் 5-6 பேர் கேட்டு ஆசனா மத்தியானம் படுத்துருவோம் போய் எழுத்து போட்டு மனசு மனசுதான் அதே தான் ரொம்ப முடியாம இருந்தவங்க பரவாயில்ல நல்லா இருக்கல அப்படின்ற போச்சு, 14 மனசு 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 அந்த மாதிரி கிடந்தா முகம் பிரகாசமா இல்லையே. உடனே கம்சன் சிரிச்சா, என்ன நாரதே ஒரு இந்திய திருஷ்டி எல்லாம் தப்பா போயிடுதா, இப்பதான் பிரகாசமா இருக்கேன் இல்லையே, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, என்ன விஷயம் சொல்லிருக்கா, வசுதேவர் வந்தார், முதல் குழந்தை கொண்டு வந்தா பார்த்தோடனே மனசு கேட்கல, 8வது குழந்தைதானே என்று எம்மன்னு சொல்லி ஆச்சரியமா அந்த குழந்தைய கொடுத்து அனுப்பிட்டேன். கொஞ்சம் புத்திசாலி நினைச்சேன், நீ வடிகட்டின முட்டாளா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லடா, என்னாச்சுவோ என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே நான் அவராக்கா அவருடைய வேலைக்காரர்களை சுத்தி அவரை சுத்தி 8 பேர் நிற்க சொல்றேன், இது என்னடா முதல்ல ஒரு வச்சு இருந்தா இவங்கிட்ட மாதிரி மாதிரி இருந்தா 1, 8 எட்டே ஒன்றாவது எதிரான ஒன்றரை எதிரான எட்டு வரும் எப்படி வேணா பண்ணணும், அதே மாதிரி ஒரு 8 பேரை இப்படி நிக்க வச்சுருக்கோம், இங்கே இவன் கூட எல்லாம் எட்டு வருவான், இங்கே இருக்கணும் அவன் 8 வரும், அவங்க 8 1 1 8 நானே கதையை விடுதான், என்ன கதை கேட்டது மூடி சின்ன சைஸாக இருந்தது அளந்த மூடி வேறு, அதனால பார்த்தா இது 8 எது 1 நீ எவ்வளோ சொல்லா அப்படின்ட்டா, சொன்னா இதுதான் இருக்கு, அப்ப இல்ல அதான் இருக்கு பாத்துக்கோ, அவன் 8வதுன்னு சொன்னான் ஒழிய 8 எங்க வரும்னா சொல்ல முடியும், 8 நல்லா அழகா 1, 2, 3, 8 போட்டு சொன்ன பிசி இருக்கணும், 8 எங்க வேணா இருக்கலாம், சமயத்த ஆத்துல நிறைய குழந்தைகள் விருந்தாளி முதல்ல ஒரு குழந்தை வரும் இது யாரு அப்படின்னு, இதுவா இது 4வது குழந்தைன்னு, ஆனா இவ பார்த்தது முதல்ல இவா கணக்குப்படி பார்த்தா பார்த்து முதல் குழந்தை, ஆனா அவள் மெத்த கணக்குப்படி பார்த்தா 4 தவிர அந்த மாதிரி 8 1 கூட மாறி மாறி வரும், அதனால எனக்கு என்னமோ நீ பண்ணது உச்சிதமா தெரியல, ஒரு கால் இது கூட 8 இருந்தாலும் இருக்கலாம் என்ன அப்படிதான் ஆகுது, இரண்யாட்சி இரண்யகசன் சொல்றோம் இல்லையா, இவருடைய வீரியத்திலேந்து போகும் பொழுது 2 பேரும் போன கிரமம் வேற, அதே சந்தர்ப்பத்தில் திதியுடைய யோனியிலேந்து வெளில வந்த கிரமம் வேற, மின்சு பார்த்தோம்னா மூத்தோட எப்படி சொல்றேன், எந்த குழந்தை முதல்ல வந்தாலும் அதை பத்தி சொல்றோம், ஆனா அதுதான் முதல்ல நமக்கு தெரியாது, யோனி வீரியத்திலேருந்து எது முதல்ல உற்பத்தி ஆசைன்னு ஒரு கணக்கு இருக்கு, அப்ப கண்பாரை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இது கடைசி நம்மள ஒரு கணக்கு பண்ணோம் கிடையாது, பல விஷயங்கள்ல பார்த்தா கணக்கு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள்ல நிறையவே உண்டு, அதனால அப்பா கொஞ்சம் சாக்கிரதை, அது இவன் 3 நிலம் கேட்ட
அப்ப சைஸ் வேறடா, இவனை நம்பாத, இவளுக்கு பறக்கக்கூடிய எட்டாவது குழந்தைன்னு சொன்னான். ஏன்னா எப்படி வேணா ஆகலாமே, முன்னாடி ஒரு 10 குழந்தை 3 மாசத்தையும் அபாஷன் ஆகிருந்தா கூட அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்தான், அது 8வது கிடைக்கதான் ஆகும். இந்த முன்னாடி 10, முன்னாடி 10 இருந்து அபாஷன் ஆகிறது பெரிய கண்டா சேர்த்துக்க மாட்டோம். 15-18 தான் கிடைக்கும், ஆனாலும் 8 கிடைக்க வருதான். முன்னாடி 3-10 அது 8 கிடைக்க வரும். 8 விஷயம் நிறைய பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கிறதுதான் நல்லா குழப்பிடும். கொஞ்சம் தெளிவா இருந்தா நல்லா குழப்பி வச்சு உடனே அவன் பாதை என்ன பண்ணணும்னு கேட்டு நல்லா தெரியும். பூர்வ ஜென்மத்துல காலநேகி அசுரனா இருந்த உனக்கு தெரிஞ்ச வசுதேவன், தேவகி, நந்தகோபன், யசோதை எல்லாம் தேவ பூதம், உன்னை அழிக்கிறதுக்காக பிளான் போட்டு வந்திருக்கா. ஏதோ ஜாக்கிரதையா இருப்பா, உன் ஹிதத்துக்காக சொல்றேன்னு கிளம்பி போயாச்சு. ஹிதமே இல்லை, அதை பாதாலும் நல்லவான்னு சொல்லிட்டு போயிருக்க. ஆனா அதான் அவனுக்கு ஹிதம் எழுந்து கேட்டா, அவனுக்கு அப்பதான் கிருஷ்ண சிந்தனை வரும், கிருஷ்ண தியானம். 8வது குழந்தை அவர் கணக்கு சொன்னா எங்க 8 பார்த்தாலும் அவனுக்கு உடனே கிருஷ்ண தியானம் வரும்படியா பரவ சங்கல்பம். இதுதான் நம்மள வாழ்க்கை எத்தனை வெட்டி கேட்போம், எத்தனை 8 கிருஷ்ண தியானம் வந்துட்டு சொல்றோமா? சத்தியமா இல்லை, சத்தியமா இல்லைன்றதா சத்தியம் இல்லையாது. உள்ளுக்குள்ள இருக்க வெட்டினா ஆ கிருஷ்ணன் வேண்டாமா, மனசுக்குள்ள அப்படி ஓடணும். இதை பார்த்தாலும் எந்த விஷயத்தை கேட்டாலும் கிருஷ்ண சித்திரம் இல்லை. பந்தனுக்கு 8னாலே அப்படி பரவ தியானம் வந்து, 8 யாராவது சொன்னாலே ஒரு உடனே பரவ தியானம் வந்து தெரியும். சாதாரணமாகவே திருவிழையான ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு அது மேலே பஸ்ஸெல்லாம் ஏறி அது கையிலெல்லாம் ஓட தெரிச்சதை பார்த்து என்னவோ பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பெத்த குழந்தை கண்ணு இருக்க சுக்குருவாசர கொடுமை இருக்க, அதுவும் அப்பதான் பெற்று கண்ணு அந்த பிரசவ மயக்கம் கூட அவளுக்கு மாற 10 மாசம் கணத்தை இறக்கி வச்சு பார்க்கறதுக்குள்ள நெஞ்சத்தை கணம் சுக்குருவாசர் வசதியோட கட்டியில் அழறா. ஒரே வருஷம் தொடர்றாங்க 7வது கிருஷ்ணன் நெருங்கி வர்றது கணக்கு அப்படின்னு 8 இருந்தது 7 தான் கொள்ளப்படாது. நாமசம் பண்ணிட்டு ஆலோசனை பண்ணி காலாட்டத்தை வச்சுட்டேன். நாமசம் பண்ணிட்டு இருக்கா 2வது குழந்தை பிறந்தது, அதையும் படிச்சா அதையும் பிடிங்கன்னா அடிச்சான். 3, 4, 5, 6 மக்கள் அறுவரை கல்வி போத ஆச்சரியமா சொல்ல முடியாது. மக்கள் அறுவரை கல்லிடை போல கண்ணெதிர்க்க வர 10 மாசம் கர்ப்பத்தை சுமந்து 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 பெற்று ஒரு கொஞ்சம் பால் கொடுக்க முடியல. அச்சோ குழந்தை நன்னா இருக்கு, தடவி கொடுக்க முடியல. சுக்குற சதவ ரத்தனம் சதைமா சதவி ஹதய வலி, அந்த வயல் வலி இருக்குமே நிச்சயமாக புருஷாவுக்கு வலி உணர முடியாது. சமயத்தை பல ஆபாஷனா புருஷால பெரிய பாதிப்பு. ஸ்ரீ நிஜமாவே வயல் என்னமோ பெற்றவையின்னு அது பெத்த குழந்தை 6 மேல கண்ணெதிர்க்க அழைக்கிறோம். ஏதோ அது வியாதி வந்து எடுத்து இப்படி வைத்தியம் பண்ண முடியல எடுத்து இப்படி குறப்பிரசம்னா பரவாயில்ல, நன்னா வச்சிருக்கா, எல்லாம் ஜோரா இருக்கா. 6 குழந்தை எல்லாம் சுத்தமா சதரத பார்த்துட்டா நடுங்கிறது மனசு. மதுராபுரிய சோர்ந்து போயிடுது. நல்லாது தெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டான். அப்போ கூட வசுதேவன் கிருஷ்ணன் இருக்காமா அதெல்லாம் அவனுக்கு தெரியும். இந்த குழந்தை இதுக்கு மேல வாழ்ந்தா அதுக்கு சமம்னு பகவானுக்கு தெரியும். அதனால அந்த சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாமா, ஜீவன் எடுத்துட்டு போயிட்டோம். சத்தியம் அதுதான் சமயத்தில் நம்ம சொல்லுவோம், 20-25 வயசுல குழந்தை யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படி ஏதோ ஒரு அசம்பாவை நடந்துருக்கான் சின்ன வயசு போயிட்டாலே அப்படின்னு. ஒரு காலம் உயிரோட இருந்து கோமாளி ஒரு 30 வருஷம் வச்சுனாலோட கொண்டு வந்து அதனால பகவானுக்கு தெரியும் யாருக்கு எத்தனை சரீரத்தில் எவ்வளோ நாள் இருக்கும் அவனுக்கு தெரியும். யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பகவான் சர்வஜன் சர்வசக்த நன்னா தெரிஞ்சு அதனால எந்த வருஷம் தான் இந்த குழந்தை ஒரு காலம் உயிரோட இருந்துதான் பின்னாடி ஏதாவது பெரியதான துக்கம் அதுக்கு சம்பவிக்குமா இருக்கும். அதனாலே ஹரி முன்னாடி அதுக்கு துக்கம் தராம சம்சார சாகரம் வீட்டு காலண்டிங்கிற சத்தியம். ஏன்னா குழந்தையா இருக்கிற சுகம் தான், ஆனால் அதுக்கப்புறம் பாடுறது அப்புறம் கல்யாணம் குழந்தையோடுறதே நீ போயிட்டு கிடக்கிறது நம்ம சரீரம் மாதிரி வீணா போயிடுறது. அதுக்கு முன்னாடி பரமாத்மா 6 ஆத்மாவின் சுகமா உடனேயே எடுத்துடலாம்.
தாண்டின்னு சொல்லிட்டார். கொஞ்சம் சமாதானம் ஆனார். அழகா பார்த்தா நிலவான் ஆறு குழந்தை இழந்துட்டான். இப்ப கூட என்னோட தினம் விட்டு போகலாம். அதே சமயத்துல தேவர்கள்லாம் பகவான் வந்து கதறினான். தத்ரகத்வாசிரன்னாகம் தேவதேவம் ரிஷாகபி புருஷம் புருஷேன உபதஸ்தே சமாஹிதர. தேவர்கள்லாம் பூதேவியை முன்னிட்டு கொண்டு நேரத்திற்பார்கள் அவரை புரிஞ்சுட்ட மந்திரத்தை சொல்லி ஆச்சரியமா பகவான் ஸ்தோத்திரம் பண்ணான். உடனே பகவான் பிரம்மதேவருக்கு பிரத்யட்சமாய் வசுதேவ கிரியே சாட்சா அவதான் பண்ணபோதேன்னு சொல்லிட்டான். அப்படியே சொல்ற பிரம்மதேவ தேவர்கள் வசுதேவ கிரியே சாட்சா பகவான் புருஷ பரகர்ஜனிஷ்யதே தத்ரியாதம் சம்பவந்து சுரஸ்திரியக வாசுதேவ கலா அனந்தக சகஸ்ரவதனக ஸ்வராட் அக்ரஜோ பவிதோ தேவக. வாசுதேவனுடைய வம்சமாக்கும்படியான அனந்தன் ஆயிரம் தலையுடைய ஆயு தேசம் பகவான் கர்ணனா பண்ண போனா விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோகிதம் ஜகத். விஷ்ணுவாயி இருக்காள், அவளும் பிறக்க போறா. ஆச்சரியமா காரியாத்தே சம்பவிஷ்யதி பிரபு சொன்னதுக்காக ஒரு கைங்கரியம் பண்றது அவளும் அவதாரம் பண்ண போறா. நீங்களா வருத்தப்படாதீங்களோன்னு இவன் சொன்னார். அதை கேட்டு ரிஷிகளும் தான் ஆனந்தத்தை குத்தாடினார்கள். தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனந்தமா ஆறு குழந்தை இறந்து போயிடுது. தேவர்கள்லாம் ரொம்ப குதூகல பாவம். ஆயுதேஸ்வரர் போறார். சென்றார் குடையாம் இருந்தா சிங்காசனமா நின்றார் மரவடியாம் நீ கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் கும்பட்டாம் புல்கும் மலையாம் திருமார்க்கு அரவு. அவன் சேஷ் எல்லாரும் சேஷர்கள். இந்த சேஷர்கள் எப்படி இருக்கணும்னு அந்த ஆதி தேசம் பார்த்தார். இப்படி இருக்கணும்னா பகவான் கிட்ட வரக்கு அவனுக்கு எப்படி பிரீதியோ அவன் இருக்கணும். என்ன பார்க்கணும் பகவான் பல திவ்ய தேசங்கள்ல இப்படி கிடந்தவாறு படுத்து நிற்பான். ஒவ்வொரு இடத்தையும் ஆயுத தேசம் மேலாம் பார்த்து ஏதோ சில இடங்கள் வந்தால் ஸ்தலசேன பெருமாள் தலையில பெற்றிருப்பான். மற்ற இடங்கள்லாம் பார்த்தா ஆயுத தேசம் மேலாம் பெற்றிருக்கும். ஒவ்வொரு பெருமாள் விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயுஷ் உடம்ப நீட்டி குறுக்கி வளைஞ்சி நெரிஞ்சு பண்ணணும். நிஜமாவே ஆயுஷன் திருவனந்தபுரத்தை பார்க்கணும். அப்பனா அவன் சொன்னீங்க ஆதிசேஷன் எம்பெருமான் கையை ஒரு நீட்டி வச்சு கொடுத்தான். இந்த கை வலிக்குமேனு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலாக ஒரு வளர்ந்து ஒரு யூ மாதிரி விட்டான்னு சொல்லி அதுவே பார்த்துக்கிட்டு பெரிய பெருமாள் அத்தனை மூணு வாசல் பெருமாள் வச்சிருக்கான். நீட்டமாக அவர் வளர்ந்துட்டு எம்பெருமான் கையை வச்சுருக்கா. சாதாரணமாக பெட்டிலேருந்து கை போச்சு நமக்கு பக்கத்தில் ஒரு தலாணி வச்சு சப்போர்ட் வச்சு அது ஒரு சுகமாச்சு. அதெல்லாம் பெருமாள் பண்ணுறது நம்ம மனிதன் சாதம் பண்ணுறேன். அந்த ஆதி தேசம் அது கூட பெருமாள் கைவழிக்கப்படாது. அதனால் அந்த இடத்த உடம்பு நல்லா வளைச்சு அதுக்கப்புறம் சுற்றி வந்துருப்பாங்க. இதே இல்லாமல் உடம்பு அழகாக பெற்று பெற்று வச்சுருக்காரு. தலையை கொஞ்சம் வசனமாக வச்சுருந்தா நல்லா இருக்கும். ஸ்பெஷலாக தலைக்கு தலைகாணி மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு டவர் அடிச்சு மேலே என்ன பார்க்கணும். திருநெல்வேலி அதே மாதிரி காலை பார்க்கணும். அந்த இடத்துல பகவான் கொஞ்சம் ஒரு திண்டு கொடுத்தா மாதிரி ஒரு சுற்றி இருப்பார். நிஜமாவே நிற்கணும். சென்றா குடையாம் இருந்தா சிங்காசனமா பகவான் போயாச்சுன்னா கூட ஆயுஷ் வரும்போது அழகாக இருப்பாங்க. சென்றா குடையா இருந்தா சிங்காசனமா உட்காந்தாசனம் சிங்காசனம் தான். நின்றா மரவடியா பகவான் நின்றுட்டான் நடக்கிறான்னா புல்கும் மனையா உங்களுக்காக சொல்றா. நின்றா மரவழியா நீர் கடவுள் என்றும் கொடையா மணிவிளக்கா முன்பட்டா புல்கும் மனையா புலம்பல் சரியா சொல்லணும். இப்படி இருக்காரு என்னால் இருக்க முடியலையே ஒரு புலம்பல் அழக பகவான் படுக்கையா இருக்கார். பட்டாம் புல்கும் மனையாம் திருமாக்கு அரவு என்னவா இருக்க என்ன பார்க்கணும். ஸ்ரீரங்கத்துடைய பாஷனங்கள் ஆரம்பத்தை முதல்ல வர்ணிக்கிறது ஆதிசேஷனை வர்ணிச்சுட்டு அண்ணன் பக்கமே போவார். ஆயிரம் பிள்ளைகளோடு ஜோதிகள் மணிகள் பிரகாசிக்க ஜோராக படுத்துருக்கானேன்னு அதெல்லாம் ஆதிசேஷ வர்ணனை அப்புறமா தான் ரங்க வர்ணனையாக ஆரம்பித்தார். இருடைய சுடமணிகள் நேர்க்கும் நெற்றியும் முதல்ல ஆதிசேஷனை வர்ணிச்சுட்டு அப்புறம் ரங்க வர்ணனையே. ஏன்னா இந்த ஆதிசேஷம் தாங்கிறதுனால தான் எல்லாரும் ஒரு சுகமாக படுத்துருக்காங்க கம்ஃபர்டபுளாக படுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் வரணும் போகிற சனமும் படுத்து நிற்கிற அழகே தனி தான். படுத்துட்டே ஒரு கிருபை அசராத ஒரு கிருபை ரங்க கிருபை அந்த மாதிரி அந்த ஆதி தேசம் இறங்கினாலும் சோரா பகவானுக்கு படுக்கையா இருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்துல தம்பியா இருந்து கைங்கரியம் பண்ணியாச்சு. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகன் ஒரு கைங்கரியம் பண்ணியாச்சு. அடுத்த ஜென்மா அதுவும் போதாது மூணாவது ஜென்மா ரமானுஜன் ஒரு திருநாமத்தோட வந்து ஒரு அந்த மாதிரி அண்ணனா வந்தாச்சு. ஜோரம் வசுதேவ ஹிருதயத்துக்கு வந்து அங்கே தேவகி கர்ப்பம்
வேதவகி கர்ப்பம் என்னவோ சுகுமாரமான ஒரு திருவி பகவான் எத்தனை மிருத்துவார்கள் அதை காட்டும் மிருத்து அதனாலதான் பகவான் பொண்ணு சொல்லவே பண்ணிட்டு இருக்க அத்தனை மென்மையா சொன்னாவே சாதாரண பாம்பு தொட்டு பார்த்து கோவிந்தன் போய் அவன் கிடக்க ஈரி என்னும் அம்மா ஓடுறாள் கண்ணுக்குட்டியை பார்த்து ஓடி கட்டி அடைச்சாரு கண்ணுக்குட்டியை கட்டி அடைச்சிக்கிற கிருஷ்ணன் பேச்ச கண்ணுக்குட்டி போனாரு நல்ல பாம்பா ஆற்றுக்கோட ஓட ஓடி விட்டுச்சுக்கா நீ பாம்படி விட்டுறி ஓமா நீ கிருஷ்ணன் கடத்த படிக்கணும் அவன் கிடக்க ஈரி என்னும் பக்தி பரவசத்துல பாம்பு கூட பிடிச்சு கொடுத்துருவாங்க கூட பாம்படியே கை விட்டான் பக்தி எல்லாத்தையும் சீகரிக்காம அங்க பயன நிர்பயம் தான் நிர்பாரம் அந்த மாதிரி அந்த ஆதிசேஷன் ஜம்முனி இறங்கியாச்சு இப்பொழுதே பார்த்தோம்னா வீதி ஐக்கியெல்லாம் வரணும் முன்னாடி செக்ரட்டரி தான் போடுவோம் வந்து எல்லாம் சரியா இருக்கா பர்ஃபெக்டா இருக்கா அவர் வீடுல எல்லாம் இருக்கா அவர் சௌகரியமா இருக்கான்னு வரலாம் இவர் சொன்னாலும் அவருக்கு இதுவும் நம்மளுடையா சொன்னதான் முதல்ல ஆயுஷன் வந்துட்டார் அழகா அந்த தேவகி கர்ப்பத்தை பக்குவப்படுத்துறாங்க ஏன்னா ஆறு குழந்தைகளை இழந்த ஒரு துக்கம் இருக்கான் பிரபு வருடத்துல துக்கம் இருக்கா சுகமா அதனால இவர் தேவகி கர்ப்பத்துக்கு வந்து அழகா ஒரு தபசு வந்தா ஆனந்தமா இவர் பாரு கிருஷ்ணா 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 உள்ள ஒரு தபசு ஜோரா தேவகி கர்ப்பத்துடைய இண்டு இடுக்கு மூல முடுக்கெல்லாம் அளந்து ஆராய்ச்சி பண்ணி பகவான் இங்கெல்லாம் கால் வந்தப்பா அவனுக்கு எப்படிலாம் வசதியா இருக்குன்னு பார்த்து 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 அழகாக சரி பண்றாங்க ஊர்ல முதல் மந்திரி பிரதமர் ஒரு ரோடெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டா சரி பண்ணி அவருக்கு ஈஸியா போற மாதிரி பண்ணாலும் அதேதான் ஆதிதேசம் தேவகி கர்ப்பத்தை பண்றாங்க ஏன்னா பிராரதத்தினால ஆறு குழந்தை சம்மந்திருக்கா அதுவும் என்ன வசூல் குழந்தைகளாக சம்மந்திருக்கு அது ஒரு கணக்கு நினைக்கிறாரு அதனால பகவானுக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது என்று சொல்லி வந்து அழகா பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி தேவகி கர்ப்பத்தை பரிசுத்தமா வைகுந்த லோகம் மாதிரி பண்ணிட்டாங்க பகு சுகமா ஒரு குத்தம் இல்ல ஒரு குறையில் ஏன்னா வரப்போறது குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் ஆச்சு அதனால பகு சொகுசா எல்லாம் அழகா தயார் பண்ணியாச்சு நன்னா பல பல பலான் இவருக்கு திருப்தியா இருக்கும் இனிமேல் பிரபு வந்தா சொகுசா இருக்கும் இனிமேல் சமம் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் உடனே பகவான் இங்கே அந்தரியாமி தான் அவன் உள்ள காலையில சொல்லிக்கா பிரபோ தேவை கர்ப்பத்தை அடியை சரி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டான் உடனே பகவான் பார்த்தா இங்க மட்டும் சரி பண்ணா போது இன்னும் ஒரு கூட்டம் அக்கறை இருக்கு நம்மளே அத்தனை அந்த பக்கம் இருக்கு இது முன்னாடி அதையும் கொஞ்சம் சரி பண்ணி வைக்கணும் அதனால இங்கேயாவது கிளம்பணும்னு சொல்லி முடிவு பண்ணி யோகமாயாது மானசீகமா நினைச்சா வந்து யோகமாயாது அதி விசேஷமா இருந்தா கையை கூப்பிடா கண்கள் ஆனந்த பரஷ்ண வழிய பிரபு பார்த்தா பிரபு அடியாளுக்கு இந்த கட்டளை நான் பிறந்த என்னுடைய அம்சமாகிய ஆதிசேஷன் தேவகி கர்ப்பத்தில் இருக்கா அதையே எடுத்து கொண்டு போய் கோவி கர்ப்பத்தில் வச்சுடும் அந்த பிறகு வசுதேவன் இடத்த நானே அவதாரம் பண்ண போறேன் நீ யசோதியுடைய குழந்தையா பிறக்கணும் எல்லாரும் அந்த துர்கை சண்டிகை வைஷ்ணவி குருதான் பெரிய கொண்டாடுதா ஆராயி சொல்லி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணுதா பெரிய அதிஷ்டானங்களை வச்சு உனக்கு பெரிய ஒரு கைங்கரியம் எல்லாம் பண்ணுதா அப்படின்னு அழுத்த பிரபோ என்ன சொல்ற ஒன்றும் பெரியது என்றால் இங்கே நாங்கள் வர வரைக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீ மாதிரி பண்ணுவோம் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சரி ஏதோ இப்படி ஒரு கைங்கரியம் கொடுத்தேன் நம்ம சந்தோஷப்பட்டாலும் யோகமாயாது அந்த ராத்திரியோட ராத்திரியா அவன் கர்ப்பத்திலே எடுத்துட்டு அங்க வச்சாச்சு மணிகஸ்டியூ மீதி அது பெருசா வீசி கொடுக்கணும் கர்ப்பத்தையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் சோரோட சமம் இல்லாத அடுத்த நாள் கதில் எப்பயும் போல டாக்டர் நர்ஸ் எல்லாம் அந்த கம்சம் ரொம்ப ஜாகிரதையா பார்த்துருக்கேன் அப்ப அப்ப அழகா விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து என் உடம்பு நன்னா இருந்து குழந்தை ஒழுங்கா பார்க்கணும் அப்பதான் குழந்தைய கொலை பண்ணலாம் சொல்லி சர்வ ஜாகிரதையா வச்சிருக்கான் ராமேஸ்வரம் பண்ணியாச்சுன்னா மகாபாதி கூட நமக்கு கைகரியம் பண்ணபடியே பகவான் பண்ணுவோம் ஒரு கால வெளியில இங்கே இருந்தா மற்றவங்கள பேசி பழகின்னு சொல்லி பகவத் தியானம் இருந்தாலும் இப்ப இருக்கிறதோ காலகட்டம் மூணு வேலை நல்லா சாப்பாடு கொடுத்துடுறாங்க மனுஷன் எத்தனை நேரம் என்ன கதையை பேச முடியும் சொந்த கதை சொல்றது எவ்வளவு பேச முடியும் அவ்வளோ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறோம் பீசியும் பேசுறான் அப்புறம் நல்லா சொல்ல பண்றான் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறான் சுத்தம் பகவான் அடுத்து முன்னாடி காலாக அழைச்சுட்டா அப்படின்னு அவளை சுகப்படுத்துறதுக்காகவே காராயத்தை தலைச்சுட்டான் முதல்ல மனுஷாருந்து பிரிச்சுட்டான் சத்தியம் அதுதான்
நான் மனுஷங்களை பேசிட்டு இருந்தாலே பகவத் தியானம் சதறி போயிட்டதே. அவரால் யாரும் கிடையாது. தேவாதிக்கு மகத்தை வசுதேவர் பார்க்கணும், வசுதேவர் மகத்தை தேவாதிக்கு பார்க்கணும். 10 மாசத்துக்கு ஒரு தடவை கம்சம் படத்தை பார்க்கணும். அப்பப்போ வைத்தியர் ஒருவா மாத்திரை கொடுப்பா, அவ்வளோதான். வெளி உலக சிந்தனையே இல்லை, வெளி உலக சங்காத்தமே இல்லை. பரமபாக்கிய உபகாரா நிஜமாவே பெரிய கஷ்டம். வெளி உலக சங்காத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கு, பரம சுகம். இத்தியராத்திரி தூங்குற நான் நல்லா இருக்குன்னு அதான். வெளி உலகத்தில் ஒரு தொடரவே கிடையாது. அந்த மாதிரி அழகா எம்பெருமான் வச்சுட்டான் இவளை. அழகா அடுத்த ஆள் வந்த வைத்தியர்கள் வந்த கையை பிடிச்சு பார்த்தா கர்ப்பத்தை காணும். கர்ப்பமே இல்லை, கர்ப்பம் களைஞ்சு போகிறதுல காணாமல் போகிறது பயந்து போயிட்டான். கம்சன் கண்ணன் அண்ணா பார்க்கணும், அண்ணா பார்க்கணும், என்னதான் அண்ணா பார்க்கறது காணணும்ன்றான். கம்சனுக்கு பெரிய வருத்தம், இது கணக்குல உண்டா இல்லையா? கர்ப்பம் களைஞ்சு போகல, காணாமல் போயிடுச்சுட்டான். முன்னாடி கர்ப்பம் இருந்தது, கர்ப்பம் இல்லை, கணக்குல சேர்க்கிறதா வேண்டாமான ஒரு பயம். ஊர் முழுக்க எல்லாரும் இதை பத்தியே பேச ஆரம்பிச்சது, கர்ப்பம் கணக்குல உண்டா இல்லையா? உடனே சில பேர் சொன்னாங்க, பக்தியெல்லாம் பண்றான்னு சொன்ன வாழ்க்கை 6 குழந்தை இறந்தாச்சு, 7வது குழந்தை காணாம போயிடுது. இதெல்லாம் பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெளியே வேஷத்தில் பேசுவாரு. சில பேர் சொன்னாங்க, பகவானுடைய லீலதான் அப்படின்னா. அதே சந்தர்ப்பத்தில் ரோகிணி கர்ப்பத்துக்கு இவர் போயாச்சு, அங்க போய் அவளை பக்குவம் எடுத்தார். ஆச்சரியமா உடனே பகவான் பார்த்தான், ஆஹா வசுதேவ தேவி நல்ல பக்குவத்தில் இருக்கா. வசுதேவ சொன்னா, பகவான் நம்மிடத்துல நெருங்கிற சமயம் வந்து கவலையே படாது. தேவகிக்கு என்னடா வருத்தம்னா, 6 குழந்தையாவது கண்ணால பார்த்து எழுந்தான். நீ 7வது குழந்தை பார்க்கவே அது பாட்டுக்கு போயிடு. ரொம்ப துக்கத்தை இருக்க வசுதேவசன நாமசிவம் பண்ணுமா? அது ஒண்ணுதான், துக்க நாசம். வேற எதுவும் நம்முடையதான், துக்கத்தை நாசம் பண்ண முடியாதுமா? சம்சாரத்திலிருந்து நம்ம வீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரே மந்திரம் பகவான் நாம சங்கீதம். நான் சொல்லியிருக்கேன், அழகா ஜபிச்சுட்டு இருந்த பகவான் பார்த்தான், வசுதேவர் அவ்வளவு பக்குவத்தை இருக்கார். நேர அவர் ஹிருதயத்தை இறங்கினான். பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர வாத்தியங்கள் எல்லாம் தேவலோகத்தில் முடங்கினார். அதனால வசுதேவருக்கு ஆனக துந்துபின்னு ஒரு திருநாமம். பகவான் லோகத்துல ரொம்ப பெரியவன், தன் பக்தனுக்கு கிருபை பண்றதுக்காக அப்படி இறங்கினான். ஹிருதயத்துல மனக ஆனக துந்துபேன்னு அவர் மனசுல அப்படி இறங்கினான். வசுதேவர் தெரிஞ்சு போயிருக்கா, பிரபு வந்துட்டான். நல்லா தெரிஞ்சுன்னா கொண்ட ரத்தி பண்ணி நாலசம் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அந்த பரமாத்மாவுடைய வசனத்தை சத்தியமா உணர முடியும். பரம சுகம் மாதிரி நெஞ்ச பிடிச்சார் ராமன் இருக்கான். அவ்வளவு விசேஷம், அத்தனை சிரேஷ்டம், அற்புதம், அதேபடியே இருக்கான். இல்லை இல்லை, இதுதான். உடனே அழகா பார்த்தா தேவகையும் பார்த்தா, இதிலிருந்து ஏதோ விசேஷ கலை வந்துருக்கு. அந்த மாதிரி அதி விசேஷமா இந்த வசுதேவர் முகக்கிற ஒரு திவ்ய தேஜஸ் பார்த்தா பெண்கள் ஆனந்த பாஷம். தேவகி நீதான் பாக்கியவதி. உடனே அவள் கேட்டா, நான் என்ன இடத்துல பாக்கியம் பண்ணியிருக்கேன், எதுக்கு இப்படி சொல்றேன்? நடத்த பகவானுடைய அம்சம் இருக்கு, கர்ப்பத்தை சுமக்கக்கூடிய பாக்கியம் மாதிரி தெரியாம இருக்க, அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கு. ஆனா முழு பாக்கியம் உனக்கு தாண்டி. உடனே அவள் பரவ சந்தோஷப்பட்டா, மானசீகமா கொடுத்தா. தேவக்கியம் அப்படியே ஸ்வீகரிச்சா. தேவகியுடைய கர்ப்பத்துக்கு வந்த உடனே பல 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 பலன்னு சொல்லிக்க வசுதேவர் கூட ஒவ்வொரு நாளும் தேவகியை பார்த்து நடச்சான். பாக்கியவதியும் நினைச்சான். இந்திரனுடைய மனைவி எல்லாம் பார்த்தா, சரஸ்வதி தேவி எல்லாம் பார்த்தா, பார்வதி தேவி எல்லாம் பார்த்தா, பாக்கியம் என்ன பெரிய தேவலோகத்தை வாங்கி என்ன சுகத்தை கண்டோம். இந்த தேவகி பரமாத்மா சுமக்கிறாளே, அச்சோ என்ன தவம் பண்ணிருக்கா, என்ன புண்ணியம் பண்ணிருக்கா, இப்படி கர்ப்பத்தை சுமக்கிறாளே பிரபுவே. இதுவும் ஜோரா அவள் நல்ல கருப்பு, முன்னாடியே கருப்பு, அதுக்கு முன்னாடி நிகமான மகாதேசிகள் சொல்ற காதவா இதனுடைய கண்டங்கள் எழுதியிருக்காரு. தேவகி ஒரு வெயில கொஞ்சம் கருப்பா இருக்கும், அவ்வளவு கருப்பா, ஒரு நல்ல கௌரவம். இந்த கருப்பு
வெளியில வரைக்கும் தனியா அவ்வளவு திருப்பிடுவான். நிஜமான மகாதேஸ்வரனும் அது நேர ஒரு மைக்கிய வேற வச்சிருந்தது அப்பயே வச்சிருந்ததுல சொல்றாரு. அந்த மாதிரி அந்த கர்ப்பத்தை மட்டும் அழகாக அவனை கலந்த பெருமாள் எதுலையும் அடங்காத ஒரு பக்தி இவன் கர்ப்பத்தை யாராலையும் அடக்க முடியாத வஸ்து, யாராலையும் காண முடியாத வஸ்து, தேட முடியாத வஸ்து, அனுபவிச்சுட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு வஸ்து. எனக்கு திருப்பாட்டு வேண்டாம், வைகுந்தம் வேண்டாம், தேவைக்கு அம்மா வயிறு தான் உண்டாக்கு அடம் பண்ணி படுத்துதான் வளர்றது. அழக குறிஞ்சிட்டு பாருங்க அம்மா உதகாரம் கொடுக்க ஒரு திருவடியுடைய எம்பெருமான் அத்தனை விசேஷமான அதி அற்புதமான லோகத்தை சிருஷ்டி சம்ராம் பண்ணக்கூடிய ஒருத்தன் தொலை காலத்தை மிச்சப்பட்டு கிடக்கிற ஒரே வஸ்து ராமனால இருந்து கிருப பண்ண வஸ்து, வாமனா உலகளந்த வஸ்து, வராகமா பூமியை தூக்கின வஸ்து, பசிய கூர்ம அவதாரங்கள் எடுத்த வஸ்து, பரசுராம ஆவிர்பாவ வஸ்து எல்லாருக்கும் ஒரு வஸ்து. ஆஹான ஜோர எம்பெருமான் வளர்ந்துட்டு வரானோ அதிசயமா தேவர்கள்லாம் பார்த்தா என்னவா இருக்கு. ஒவ்வொரு நாளும் தேவைக்கு சொல்றா வசுதேவரிடத்துல வீதி ஆதிசேஷன் மேல படுத்து உண்ணாவது என்ன இவருக்கு ஆதிசேஷன் மேல படுத்தே பழக்கமா இருக்கு. அம்மாவை தூக்கி படிக்க வச்சு நம்மா தான் குழந்தைகிட்டா பக்கத்தில் தூக்கி பெற்று போட்டு படிக்க வைப்பான். இது தூங்கலன்னு அம்மா பக்கத்துல கட்டி வச்சு சமயத்தை பார்த்தா இவன் அந்த பெற்று நிறைய படுத்து குழந்தை ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறமா இது குழந்தைதான் குழந்தை விடுவோம். அந்த மாதிரி இவனை சுமக்கிறான்ற ஒரு காரணம் அவளையும் ஆவிசேஷம் பண்ண படிக்க வச்சுட்டான். ஒரு நாள் சொல்றான் நேத்தி கருடன் இப்படி பறந்து போனேன் தனியும் மிகமான அந்த மகாத்மா அனுபவம் அந்த மகாத்மா விதமான ஒவ்வொரு மகாத்மா விதவிதமான அனுபவம். ஒரு நாள் சொல்றா சப்தர்கள்லாம் மக்கள் வந்து வேத பாராயணம் பண்ணிட்டு இருந்தா சுந்தேவன் போட்டு பராமியாத்மா சரடா ஸ்ரீயா வந்து கொடுத்துருக்கலாமே கிருஷ்ணா வந்து இந்த சொகத்தை கண்டு இவன் சொல்லி சொல்லி கேட்கும்படியான ஒரு பாக்கியம் தான். சரி பரவாயில்ல கேட்கக்கூடிய ஒரு பாக்கியமாக கிடைச்சதே ஒரு சந்தோஷம். இருந்தாலும் ஓரத்தை ஒரு சின்ன போடணும் தான். ஏன்னா சாதாரண குழந்தைய சம்பந்தான கஷ்டம் இல்லை. அகிலாண்ட கோழி பிரம்மாண்டனாக சமக்கிறாள் அது ஹதயத்துள்ள அந்தரியானது அதே கர்ப்பத்தை சரீரமாக சமக்க ரொம்ப சுத்தம் இல்லை. அவன் சரீரத்தை எவனை எவனுடைய திருவடியை சுட்டு பார்க்க முடியாதோ தடவி பார்க்க முடியாதோ கண்ணதவை கிள்ள முடியாதோ அந்த வஸ்து இவன் வயிற்றுக்குள்ள உருண்டு கொண்டு விளையாடுது சுத்தம் பரமசுகமாச்சு ஆனந்தமா வளர்ந்து இருக்கான். ஒவ்வொரு நாளா தேவைக்கு விசேஷமான அனுபவங்கள் எல்லாம் சொல்றா சமயத்தை உட்காந்து உனக்கு என்ன வரமான வசுதேவரை வந்து கேட்கலாம். இவரு கூட இது பேசுறது என்ன வரமான அவர் உடனே சொல்ல கிருஷ்ண பக்தன் தந்தோம் இவன் சொல்றா அம்சன் பார்த்தா இவருடைய பிரகாசம் இல்லை இதுவரைக்கும் குழந்தைகள் இருந்த அழகு மேல இப்ப இவருடைய பிரகாசத்தை பார்த்தா ஸ்வயம் விஷ்ணு தான் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டான். அப்ப கூட நினைக்க அவன் பொது பொருளாதான் நம்ம கீர்த்தி நம்மளே கெடுத்துக்கப்படாது வளரட்டும் நன்னா வளர்ந்து வெள்ள வரட்டும் குழந்தை தானே அழக பிடிச்சு அடிச்சு போட்டுடும் அபாரான் இருக்கு. ஆனாலும் நிம்மதியா தூங்க முடிய மாட்டேங்க. ஆசீனக சம்பிஷன் திட்டன்னு குஞ்சான பரியதன் மகீன் சிந்தையாமோ ரிஷிகேஷம் அபஷ்யத்தன்மயம் ஜகத்துன்னு உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் என்ன காரியம் பண்ணி தொலைச்சாலும் எனக்கு கிருஷ்ண ஜானம் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத்தை முதல்ல பார்க்கலாம். இன்னும் வசுதேவர் தேவி கூட பிரத்யேகத்தை பார்க்கல மகாபாவி கம்சன் கிருஷ்ண முதல்ல பார்த்துட்டான் நல்லா பார்த்துட்டான். ஆசீனகன் திட்டன் வஞ்சாலக பரியதன் மகிம் பகவத் சிந்தனைக்கு பகவத் ஞானத்துக்கு நேரம் முக்கியமில்லை, இடம் முக்கியமில்லை, ஆசனம் முக்கியமில்லை, பஞ்சகட்சம்லாம் அவங்க முக்கியமில்லை. அதாவது வேண்டாம் அர்த்தம் இல்லை. இதுதான் இருந்தால் தான் தியானம் வரும் அர்த்தம் இல்லை. தியானத்துக்கு மனசு முக்கியம், பக்தி முக்கியம், சப்த முக்கியம், தவிப்பு முக்கியம், இல்லைன்னா பயமாவது முக்கியம். மனசனுக்கு பயம் எங்கேங்கிறா அப்படி கடைசிங்கன்னா தேவிக்கை நினைச்சு 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 உள்ளுக்குள்ள கஷ்டம் தெரிஞ்சுட்டான். நல்ல ஆசீன திட்டன் முஞ்சாலக பரியதன்மகி சிந்தையாமோ ரிஷிகேஷம் அபஷ்யத்தன்மயம் ஜகது. யாரோ வந்து அப்படியே மேலேயும் பார்க்கறான் போனோம் ஆரோக்கியத்தில் வந்திருக்கானோ பயமா அப்படி சாப்பாடு போட்டால் சாப்பிட்றானா வேண்டாம் சொல்றான். ஏன்னா இன்னும் சோறு
பருகும் நீர் தின்னுமிடலாம் கண்ணனாக தெரியும். நம்ம பாக்கியமாக வஸ்திரம் கொடுத்தீங்களா எனக்கு இதை வேண்டாம், அந்த வஸ்திரம் வேண்டாமா, இதை பார்த்தா என்னமோ பண்ணுறேன், நீளமா நீளத்தை பார்த்து ஆக மாட்டேன். ஏகன் மேதுரமும் பல மனபோஷாம தமாலத்ருமையில் நீலவேகம் தானே ஒரு அட்டபதிக்கே காரணமாகச்சு. அதை பார்த்தாலும் கிருஷ்ண தியானம் வந்துடுச்சு. மகாபாபு பிரபு நன்னா வளர்ந்துட்டான், தேவர்கள்லாம் பார்த்தான், பிரபு திருப்பாடுகள்லாம் பார்த்துருவோம். இருந்தால் அந்த கர்ணத்தை எப்படி அப்படி பார்க்கலாம் ஓடி வந்துட்டான். காராமிகத்து வந்தார்கள், கையை கூப்பினார்கள், சத்தியவதம் சத்தியபரம் திரி சத்யம் சத்யஸ்னேயோனி நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் மிருத சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னா. பக்தி பண்றோண்டா 30 கோடி சேர்ந்து சொல்றா. அங்கன்மா ஞாலத்து அரச அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போலே வந்து தலைக்கையிலும் வந்து விழுந்தார். ஒன்று வழி மாற்றார் உனக்கு வழிவளைந்து உன் வாசக்கண் நாற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே வந்து விழுந்தார். செங்கன் சிறு சிறுவே எம்மேல் விடியாவோன்னு கெஞ்சிட்டு கிடக்கார். இந்த கிரமத்தில் உட்கார்ந்து நீதாண்டா சத்தியம், பஞ்சபூதங்களுடைய அந்தரியாமி நீதான், அதுக்குள்ள அதுக்கு காரணம் நீதான், அது அழிஞ்சா மிச்சப்பட கிடக்கிற சத்தியம் நீதான். சத்தியத்தினால்தான் அவன் அடைய முடியும். திரிகால சத்தியமும் நீதான். அது யாரும் இல்லைன்னு எல்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணார்கள். பிரபு அனுகிரகம் பண்ணா கிளம்பி போனார்கள். கிளம்பும் பொழுது தேவி எடுத்து சொன்னா, அம்மா கவலைப்படாது, அக்னாண்ட போய் பிரம்மாண்டம் உன் கர்ப்பத்தில் இருக்கா நீ பாக்கி சொல்லி போயிட்டா பயச்சோரா உடம்பு பார்த்து நாசம் சாமி ஆயி தேவைக்கு வளர்க்கி வைக்கணும்னு சொன்னாங்க. கௌசல்யா பண்ணுங்களாம் சுமந்தாலும் நம்மளும் சுமக்கலாம் தான் அந்த ஆசைப்பட்டா. ஆனாலும் இது வெளில வந்தா எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ராமனா இருந்தவோ இந்த வண்ணம், பாமனா இருந்தவோ இந்த வண்ணம்னு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு வண்ணம், பொண்ணின் வண்ணம், மணியின் வண்ணம், என்ன வண்ணம் யாருன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வண்ணம், அந்த மாதிரி ஒரு வண்ணமா இருக்கு. என்ன வண்ணம்னு பார்க்கணும்னு ஆசை. பகவான் தாயாருடைய கர்ப்பத்தை விட்டு வெள்ள வரணும்னு ஆசைப்பட்டா ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் திதி ராத்திரி தப்பா சொல்லிட்டு மத்தியானம் ராமவதாரம்னு சொல்லிட்டேன். ராமன் தான் மத்தியானத்தை பிறந்தான். கிருஷ்ணாவதாரம் ராத்திரி 12 மணிக்கு உபன்யாசமே பண்ணணும். அப்பதான் பிறக்கணும். ஆனால் இப்படி பிறக்கலாம் சமயத்தின் அகிலாண்டோ பிரம்மாண்ட நாயகன் அதி விசேஷமா சலங்கள் எல்லாம் தெளிவ அறிவோதம் காற்று சுகம் முனிவர்களுடைய மனசெல்லாம் நிர்மலமா இருக்கு. புஷ்பங்கள் எல்லாம் நல்லா மனம் வீச இருக்கு. வனங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கு. அக்னி எல்லாம் பலமா சுழிஞ்சு இருக்கு. அசுரருடைய மனசெல்லாம் ஒரு பயம் வந்து ஆகாசம் எல்லாம் பிரகாசமா இருக்கு. நட்சத்திரங்கள் எல்லாம் ஜோரா பிரகாசிக்க அதிவிசேஷமா எல்லா தேவதைகளும் பிரசன்னா எல்லா ஜனங்களும் மாயில மயங்கி தூங்கிட்டு கடக்க அமுச்சு முனையோ தேவா மங்களாபாசம் பண்ணலாம்னு காத்து கிடப்பான். அந்த மாதிரி இவெல்லாம் கையில புஷ்பதோஷம் கால மும்முச்சு கூமுனையோ தேவாதா சுமனாம் சுமிதாம்பிதா மேகங்கள் எல்லாம் பார்த்தா நம்மளே ஏதோ கையில் மகிழ்வு மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜு அனுசாகரம் சாகரத்து பக்கத்துல கர்ஜன மன்னித்தான். கிருஷ்ணவரா கிருஷ்ணவரா ஜனங்களே முடிச்சுக்கோங்கோ ஜாகிரத ஜாகிரத கட்டியம் நம்பெருமாள் வந்தாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனர் கட்டியம் போடுதான் பராசர பிரசனம் பண்ற அந்த மாதிரி எல்லாம் கட்டியம் போடுறா. மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜு அனுசாகரம் நிஷீதே தமபுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே இருளடைந்த நல்லிகள் நன்னா இருக்கு. இதுவும் வேற கருப்பு, அப்ப வேற ஒரு அவதாரம் கிருஷ்ணமழையும் அழகான மழையும்
பக்தாளுடைய பக்தி மழை ஒன்று சேர்ந்து பனி தலைகீழின் வாசக்கடை பற்றின்னு அப்படி எல்லாம் வழுக்கிட்டு போகும்படியா எந்த பக்கம் திரும்பினாலும் குதூகலத்தை எல்லாரும் மயங்கி கிடக்க நித்ராதேவி அஜ்ஞானிகள் ஆலிங்கனம் என்று கிடக்க வசுதேவர் தேவகி மட்டும் கிருஷ்ண தியானம் பண்ண அந்த சமயத்துல நிஷீதே தம உத்பூதே ஜாயமானி ஜனார்தனே ஜனர்தான் ஜகன்னா ரங்கராஜன் வரதராஜன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீனிவாசன் ராமவதாரமோ ராமன் அவதாரமோ கிருஷ்ண அவதாரமோ மத்ஸ்ய அவதாரமோ கூர்ம அவதாரமும் லங்கை போகிற ரங்கநாதன் கூட போக மாதிரி ஹடம் பண்ணி இங்க வருது கிடக்கிறாருனா நம்ம ஊரோட விசேஷம் உண்டோ ஏமாத்தினேன் பரமாத்மாவே மயங்கும்படியான ஒரே தேசம் நம்ம தேசம் தான். நிஜமாவே பாரத் மாதாவை போல பவித்திரமானவர் லோகத்துல ஆளே இந்திய அழைக்கும் ஃபேமிலி பிளானிங் பண்ணாம பக்தர்களை பத்திக்கிற ஒரே ஒருத்தி ஒரு ஒருத்தி தான். அப்புறம் அப்பப்ப ஏதோ ஒன்னு ரெண்டு எட்டி பார்த்தா வந்து பாரத் மாதா மட்டும்தான் ஒட்டின் இருக்கா. பக்த ஜனங்கள் இந்த கஷணத்துல ஏதோ ஒரு பக்தர் ஏதோ ஒரு நிச்சயம் அவதாரம் பண்ணிருக்கான். இங்க பக்தர்கள் இல்லாத காலம் ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு நாளும் இங்க பக்தர்களுடைய ஆவிர்வாவம் நகர்ந்துட்டேதான் நல்ல ஞாபகம் நிகழ்ந்துதான் இருக்கும். ரொம்ப திடமான உத்தமமான ஒரு தேசத்தை வாழ்ந்துருக்கும் பக்தி பண்ணி ஆகணும். ரிஷிகே தம உத்பூதே ஜாயமானே சனாதனே தேவக்யாம் தேவ ரூபிங்கம் விஷ்ணு சர்வபுராசேக ஆவீராசீத வந்தான் இந்துரிய புஷ்கலாச்சியாம் கிழக்கு திக்கள் அப்படி சந்திரன் உதித்தா போல இந்த பிரபு அப்படி இறங்கினான். சுமந்தது இவர் பார்த்தது யாருன்னா வசுதேவர் தமத்புஜம் பாதகம் பம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் சீவஸ்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகாகவைதூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குண்டலம் ருத்ராம காஞ்ச அங்கத கங்கனாதி விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத் ஆத்துதான் பிரபு ஸ்வயம் தானாவந்தானம் ஏ தேசாம்ச கலா பும்சக கிருஷ்ணஸ்து பாவான் ஸ்வயம் ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் மண்ணின் வாரம் நிற்குதற்கே வடமதுரை பிறந்தான். ஏச நாராயணக ஸ்ரீமான் ஸ்ரீராகவனிகேதனக நாகபரியந்தம் ஸ்ருத்ய ஜாகதோ மதுராம்புரி பரமபுரத்திலையும் திருப்பாட்டினையும் ஆதிதேசம் மேல எந்த நாராயணன் இருக்கானோ அவனை அதிலிருந்து எழுந்து நேர மதுரை இறங்கினான். ஆச்சரியமான என்னை மண்ணு வடமதுரை மைந்தனை இறங்கினான். பல 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 பலன்னு ஜொலிக்க பார்க்கிற வசுதேவர் தமத்புதம் பாலகம் சின்ன குழந்தை குட்டி குருவாயிருக்கும் சத்தியமா தமத்புதம் பாலகம் அம்புஜ ஈக்ஷணம் சந்தாமன் கண்ணன் அந்தரீகாட்சா அரவிந்த லோச்சனா திருத்தொலை வீரங்கள பெருமாளுக்கு அரவிந்த லோச்சனை திருவள்ளுவர் பெருமாளுக்கும் அந்தரீகாட்சி தாமரை கண்ணன் அனுபவிச்சுக்கோ நான் ஆகாரம் நீ சீகரிச்சுக்கோ நிற்கிறான் அழகான திருக்கைகள் அதுவும் அற்புதம்.
அழகான தித்திய ஆயுதங்கள் அதுவும் சமமா ஒரு கௌஸ்துவமணி ஜீவாத்மா போட்டுக்கான கலசோபி கௌஸ்துவம் ரக்ஷஸ்தலம் கலசோபி கௌஸ்துவம் பீதாம்பரம் இந்த நீருண்ட வேகம் போன்ற ஒரு சரீரத்துக்கு மஞ்சள் வஸ்திர நன்ன ஜோ சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவஸ்தலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் நீருண்ட மேகம் போல ஒரு கருப்பு தெரிவேன். மேகம்னு ஏன் பெரியவரா சொல்றான்னா அது வர கொட்டிட்டுனா எல்லாத்தையும் ஒன்று தனக்குன்னு வச்சுக்காரு. அந்த மாதிரி கிருஷ்ணன் அப்படியே கொட்டிடுவான். ஒன்று நீ கை கடவேல் அப்படி கொட்டுறான். நான் வச்சுக்கமாட தந்துட்டேன் என்ன வேண்டாம் என்ன வேண்டாம். அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு கருணாசன் எனக்கு தெரியாத ஒரு புத்தன் தேவையே இல்லாத